இந்த நாளிலும் அண்டவரே உங்களுடைய ஜனங்களோடு கூட நான் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் காத்திருந்த பொழுது வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்தார் உங்களுக்காக நான் அதை வாசிக்க விரும்புகிறேன் மத்தையு எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு தேவன் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெள்ளியரங்கமாய் பதில் அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது சீக்ரெட் பார்ட் அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய அந்தரங்க காரியங்கள் சீக்ரெட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அதை ஆண்டவர் காண்கிற தேவனா எது சீக்ரெட் பார்ட் என்றால் நம்முடைய இருதயம்தான் அந்த அந்தரங்க பகுதி ஆண்டவர் வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்க்கிறதில்லை இருதயத்தை பார்க்கிறார் அந்த இருதயத்தின் நோக்கத்தை பார்க்கிறார் த ஆட்டிடியூடு அந்த இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார் பார்த்துதான் வெளியரங்கமாய் பலன் அளிப்பாராம் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஒரு தேவனுடைய மகளுக்கு அந்தரங்க வாழ்வு என்ற ஒன்று மிக முக்கியமான ஒன்று என் அன்பு சகோதரிகளே உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களில் அன்பு கூர்ந்திருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு விசேஷமாய் உங்க சீக்ரெட் பார்ட் ஆகிய உங்கள் ஹார்ட் உங்க இருதயம் அதை நீங்கள் மிகவும் கவனத்தோடு கவனிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வேளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று இந்த மலை பிரசங்கம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு சீக்ரெட் ரிலீஜியன் அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார் அதாவது ஒரு மறைமுகமான வாழ்க்கை மறைமுகமான மாற்றங்கள் வெளிப்படையாய் என்ன தாக்கத்தை கொண்டு வரும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் விசேஷமாக சில வசனங்களை நான் உங்களுக்கு இந்த அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கப் போகிறேன் மலைப்பிரசங்கம் ஐந்தாம் அதிகாரத்தில் துவங்குகிறது ஆறு ஏழு இவைகள் அனைத்தும் ஆண்டவருடைய உபதேசத்தை குறித்து சொல்கிறது அந்தரங்கமாய் ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய மகள் ஒரு ஸ்திரீ எங்கெல்லாம் பரிசுத்தப்பட வேண்டும் அல்லது மாற வேண்டும் வெளியரங்கமாய் தேவன் பலன் கொடுப்பதற்கு அந்தரங்கத்தில் என்ன மாற்றங்கள் வேண்டும் இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஒருவேளை உபவாச நாட்களிலே உங்கள் உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறபடினால் இந்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார் ஒரு நாள் எங்களுடைய ஒரு ரெக்கார்டிங் ரூமிலே அது நல்ல க்ளோஸ்ட் ரூம் நல்லா சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது அப்போது திடீரென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்து நான் சற்று மேலே நோக்கி பார்த்தேன் அந்த பின்னாடி இருந்த அந்த ஸ்க்ரீன் அது உள்ளே எந்த டஸ்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நோக்கி பார்த்தால் அந்த ஸ்க்ரீனில் அதிகமான தூசி படிந்திருந்ததை நான் காண முடிந்தது அந்த விளக்கு வெளிச்சத்தில் அப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி அறைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது உள்ளே இந்த தூசி எப்படி வந்தது இப்படித்தான் வாழ்க்கை கூட இருதயம் உள்ளே மூடித்தான் இருக்கிறது ஆனால் உங்களை அறியாமல் ஏராளமான காரியங்கள் உள்ளே வந்து விடுகிறது இந்த நாட்கள் நீங்கள் உபவாசித்து ஜெபித்து மன்றாடி தேவனை நோக்கி ஜெபிக்கிற இந்த நாட்கள் த சீக்ரெட் ரிலீஜியன் ஆஃப் அ கிறிஸ்டியன் அதாவது உங்கள் இருதயத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்து வெளியங்கமான பலனை ஆண்டவர் தரப்போகிறார் என்பதை குறித்து தான் பேச விரும்புகிறேன் முதலாவது உங்களுடைய அந்தரங்க குணங்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் வெளியரங்கமாக உள்ள எதையுமே சொல்லலை சில வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன் நீங்கள் கவனமாய் அந்த வசனத்தை என்னோடு கூட ஃபாலோ பண்ணிக்கொண்டே கொண்டே வர வேண்டும் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆவி எங்கே இருக்கிறது வெளியே இல்லை உள்ளே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் துயரம் எங்கே நடக்கிறது இருதயத்திற்குள் ஐந்தாவது வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சாந்தம் என்ற குணம் எங்கே இருக்கிறது உள்ளே ஆறு நீதியின் மேல் பசை உள்ளவர்கள் நீதியின் மேல் பசை எங்கிருந்து வரும் இருதயத்திலிருந்து ஏழாவது உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் எங்கிருந்து வரும் இருதயத்திற்குள் இருந்து எட்டாவது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஒன்பதாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு கரைந்து பலன் கொடுக்கிறது அது மறைந்து பலன் கொடுக்கிறது நீங்கள் கூட அந்தரங்கத்திலே உப்பாய் கரைந்து ஆண்டவருக்காய் பலன் கொடுக்க வேண்டுமா பதினான்காம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் வெளிச்சம் எப்படி வரும் உள்ளே விளக்குக்குள் மறைந்திருக்கிற எண்ணெய் இருக்கிறதே மறைந்திருக்கிற திரி இருக்கிறதே இந்த மறைந்திருக்கிற இந்த திரியினாலும் எண்ணெயினாலும் தான் விளக்கு வெளிச்சம் கொடுக்கும் அப்படி என்றால் உள்ளான மாற்றம் சீக்ரெட் ரிலீஜியன் உங்களுடைய சீக்கிரட் பார்ட் ஆகிய உங்கள் இருதயத்திற்குள்ள நடக்கிற அந்த மாற்றம்தான் உங்களுக்கு வெளியான பலனை கொண்டு வரும் சரி பின்னாக வசனம் சொல்லுகிறது இருபத்தி ஓராவது வசனம் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்த வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் கோபித்து கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு சரி பழையர் பாட்டிலே வெளிப்படையாய் கொலை செய்தால் செய்தால்தான் கொலை ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மனதிற்குள் நியாயமற்ற கோபங்கள் கொலைக்கு சமம் என்று சொல்லுகிறது சீக்ரெட் ரிலிஜியன் கிறிஸ்டியானிட்டி என்பது சீக்ரெட் ரிலிஜியன் மாற்றங்கள் உள்ளே வர வேண்டும் வெளியே அல்ல அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா அந்தரங்க குணநலன்களின் மாற்றங்களை எதிர்பார்க்கிற பிதா இந்த நாட்களில் இந்த வசனங்களை எல்லாம் வைத்து நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்னை சார்ந்த குணமுள்ளவளாய் மாற்றும் இரக்கம் உள்ளவளாய் மாற்றும் சமாதானம் பண்ணுகிறவனாய் மாற்றும் ஆவியில் எளிமை உள்ள ஒரு நபராய் மாற்றும் உப்பாக மாற்றும் ஒளியாக மாற்றும் ஆண்டவரே வெளியே கொலை செய்தால் தான் பாவம் பழைய பாட்டில் ஆனால் நானோ உள்ளே கோபப்படுகிறேன் இது கொலைக்கு சமானம் என்னை மன்னியும் என்னை மாற்றும் இந்த மாற்றங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார் சரி அடுத்த வசனம் இருபத்தி நான்கு அங்கே

அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா அதை பார்ப்பார் அல்லவா ஹசனம் சொல்லுகிறது முன்பு உன் காணிக்கையை வை காணிக்கையை வச்சுட்டு போய் முதல்ல ஒப்புரவாகு கூப்பிடு ஃபோனில் அழை அழைத்து ஐம் ஸோ சாரி உங்களோடு கூட உங்களுக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் உங்களுக்கு நான் தவறு செய்து விட்டேன் உங்களோடு சண்டை போட்டு விட்டேன் ஏனே மன்னியுங்கள் இந்த ஒப்புற வாகுதலெல்லாம் இந்த நாட்களில் நடக்க வேண்டுமாம் சரி அடுத்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது வழியில் இருக்கும்போதே போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்து அப்படிங்கிறார் வழியில் இருக்கும்போதே போய் கை என்று சொல்லவில்லை நல் மனம் பொருந்து மனசுல முதல்ல மாற்றம் கசப்ப மறந்துட்டு போய் ஒப்புரவாகு என்று சொல்லுகிறார் அடுத்த வசனம் இருபத்தி ஏழு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்வி பழைய பாட்டு காலத்தில் வெளிப்படையாய் பாவம் செய்தால் தான் அது பாவம் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் திரியை இச்சையோடே பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தால் என்ன புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது பாருங்க இருதயத்துல நினைச்சாலே பாவமா பழையர்பாட்டு காலத்தில் வெளிப்படையாய் செய்தால் தான் பாவம் புதிய ஏற்பாட்டு காலம் சீக்ரெட் ரிலீஜியன் சீக்ரெட் சேஞ்சஸ் இன்னர் சேஞ்சஸ் அதுதான் ஆண்டு விரும்புகிறார் நீ பார்த்தாலே தப்பு என்றால் நாம் பார்வைக்கு எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும் இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு எவ்வளவு கவனம் கொடுக்கணும் இந்த நாட்களில் எதை பார்க்கிறீர்கள் இருதயத்திற்குள் எதை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா இருக்கிறாரே அந்தரங்க பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் சரி இன்னும் கொஞ்சம் பின்னாக முப்பத்தி மூன்றாவது வசனம் அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கத்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று உரைக்கப்பட்டதென்று காலத்தில் ஒருவன் தவறு செய்யவில்லை என்றால் ஆணையிடும்படி ஆலயத்திற்கு தேவாலயத்திற்கு வந்து அங்கு மக்களை எல்லாம் சாட்சியாய் வைத்து நான் சொல்லுவது உண்மை நான் ஆணையிடுகிறேன் என்று ஆணையிடுவார்களாம் தேவாலயத்தின் மேலும் தேவனுடைய சிங்காசனத்தின் மேலும் இப்படி பல பொருட்களின் மேல் ஆணையிடுவார்களாம் அது வெளிப்படையான ஒரு செய்கை வசனம் சொல்கிறது பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் ஏனெனில் அது தேவனுடைய சிங்காசனம் அடுத்த வசனம் சொல்கிறது பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதப்படி உன் சிரசின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம் வெளிப்படையா சத்தியம் சத்தியம்னு சொல்ற எவ்வளவு பேரை கேட்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி வெளிப்படையால் நீ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வசனம் தெளிவாய் சொல்லுகிறது முப்பத்தி ஏழு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாரு என்ன ஒரு அழகாக ஆண்டவர் சொல்கிறார் நீ போய் ப்ரூவ் பண்ணி எல்லாம் ப்ராமிஸ் பண்ண வேண்டாம் உன் லைஃப் ஸ்டைலே உள்ளத உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற லைஃப் ஸ்டைலாய் மாறட்டும் இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அந்தரங்க பரிசுத்தம் உங்களிடத்தில் அந்தரங்க பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வெளியே சொல்லுவது ஒன்று உள்ளே நினைப்பது ஒன்றாய் இருக்கக்கூடாது வெளியே பேசுவது ஒன்று மனதிலே நினைப்பது ஒன்று இருக்கக்கூடாது இந்த அதிகாரங்களை எல்லாம் ஆண்டவர் பேசும் பொழுது பரிசெய்யர் சதுசேயரை ஓமையாய் சொல்லி நீங்கள் அவர்களைப் போல இருக்காதிருங்கள் நீங்கள் அவர்களைப் போல செய்யாதிருங்கள் நீங்கள் அவர்களைப் போல பேசாதிருங்கள் என்று ஓமையாய் சொன்னார் ஏன் தெரியுமா அந்நாட்களில் இருந்த வேத பாரகர் பரிசெயர்கள் எல்லாம் தங்களை வெளிப்படையாக மிகப்பெரிய பரிசுத்தவான்களாய் காட்டுவார்களாம் ஆனால் உள்ளான வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அடிக்கப்பட்ட கல்லறை போல உங்களுக்கு உள்ளாக இருப்பதெல்லாம் கேடுள்ளது ஆனால் வெளியிலோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீர்களே என்று அன்றைக்கு இருந்த பரிசையர் சதுசையர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு தேவன் இந்த நாட்களில் எதை தெரியுமா நாம் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய உள்ளான நம்முடைய ஆட்டிடியூட் நம்முடைய மனம் நம்முடைய எண்ணம் நம்முடைய நினைவுகள் இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம் வேண்டும் அதே அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் பின்னாக வாசிக்க விரும்புகிறேன் முப்பத்தி ஒன்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் நம்முடைய எல்லாம் மறு கன்னத்தில் தான் திருப்பிக் கொடுப்பார்கள் மறு கன்னத்தை திருப்பி கொடுக்க மாட்டார்கள் அவன் அடிச்சா நான் அடிச்சேன் அவை என் பைக்கை உடச்சா நான் உடைச்சேன் இன்னைக்கு இது நடக்கிறதெல்லாம் இது இது என்ன எதை சொல்லுகிறது ஆட்டிடியூட் இன்னர் சேஞ்ச் இல்லை பரவாயில்ல அடிச்சியா அடிச்சுட்டு போ பரவாயில்ல திட்னியா திட்டிட்டு போ அப்படி ஒரு ஆட்டிடியூட் இல்லை சமீப நாட்களில் என்னுடைய செய்தியிலே சின்ன சின்ன பகுதிகளெல்லாம் எடுத்து சிலர் ஃபேஸ்புக்கிலும் மற்ற சமூக வலைத்தளங்களிலும் போட்டு என்னை தாறுமாறாக கேவலமாக பேசியிருந்தார்கள் அதை முதல் முறையாய் பார்த்தவுடன் எனக்கு சற்று மனம் விசனமா இருந்தது என்ன ஆண்டவரே நான் என்ன பேசினேன் நான் உண்மை தானே பேசினேன் செய்தியின் முற்பகுதி பிற்பகுதி இதையெல்லாம் பார்க்காமல் ஒரே ஒரு பகுதியை எடுத்து போட்டு உலக மக்கள் என்னை இவ்வளவு கேவலமாய் பேசுகிறார்களே என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் என்னை பேசாதவர்களா உன்னை பேசினார்கள் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் அவர் உண்மையில் தங்கியிருக்கிறார் அவர்களால் தூஷிக்கப்படுகிறார் உன்னாலே மகிமைப்படுகிறார் என்று சொன்னார் அதன் பிறகுதான் எனக்கு மனதிலே நிம்மதி வந்தது சரியாண்டவரை நான் உம்முடைய சத்தியத்தை சொன்னேன் எவரையும் தாக்கும்படி நான் பேசவில்லை உங்களுடைய ரத்தத்தின் புண்ணியத்தை உலகுக்கு எடுத்து சொன்னேன் ஆனால் ஒரு சிறிய வரியை மாத்திரம் எடுத்து போட்டுவிட்டு முன்னாக எதை வைத்து பின்னாக எதை வைத்து பேசினோம் என்பதையெல்லாம் சொல்லாமல் எடுத்து போட்டார்கள் ஆனால் நீர் சொல்லிவிட்டீர் அதை குறித்து கவலைப்படக்கூடாது என்று அதன் பிறகு அதை குறித்து எனக்கு கவலையே இல்லை மாறாக இன்னும் எனக்கு வைராக்கியம் வந்தது இன்னும் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் வசனம் சொல்கிறது ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கனத்தை கொடு உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு அங்கேயே கொடுத்துவிடு விடு ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் ரெண்டு மைல் தூரம் போ கேட்டால் கொடு முகம் கோணாதே சத்துருக்களை சிநேகி இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசல் சொல்கிறார் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் அந்த பூரண சர்க்குணம் எங்கே அந்த மாற்றங்கள் துவங்குகிறது என்றால் இருதயத்தில் உள்ளத்தில் அடிமனதில் உங்கள் ஆவியில் உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் என் அன்பு சகோதரிகளே நீங்கள் இந்த நாட்களில் இந்த வசனங்களையெல்லாம் படித்து அப்பா நான் இப்படியெல்லாம் இருக்கிறேனா என் மனதில் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதா உம்முடைய வசனத்தை வைத்து என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன் என்னை பரிசுத்தப்படுத்த இந்த வசனங்களை என்னை காலையில் நான் படிக்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் உடைந்தது எங்கள் நீதி எவ்வளவு குறைவாக இருக்கிறதா ஆண்டுவரே நீர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாங்கள் பூரண சர்க்குணராக இல்லையே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்டேன் இந்த காரியங்களை இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் டேஸில் உட்கார்ந்து படித்து ஆண்டு வரே என்னை மாற்றிருங்க எனக்குள்ள இன்னர் சேஞ்சஸை கொடுங்க அந்தரங்கில பாக்குறீங்களே என் உள்ளான வாழ்க்கையில அந்த ரங்கத்தில தாருங்கள் என்று கேளுங்கள் அந்த ரங்கத்தில் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பாராம் சரி ரெண்டாவதாக இதே ஏசு மலை பிரசங்கத்திலே மற்றொரு காரியத்தை பிதா அந்தரங்கமாய் நீங்கள் செய்கிறதை பார்க்கிறார் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் கை அறியாதிருக்க கடவுது நீயோ தர்மம் செய்யும் பொழுது தர்மம் என்பது பழையற்பாட்டு பிரமாணத்திலே மூசை எழுதி வைத்திருக்கிறார் தேசத்திலே திக்கற்றவர்கள் விதவைகள் ஏழைகள் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று எல்லா மார்க்கமும் அதை கை கொள்ளுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அதில் ஒரு நெக்ஸ்ட் லெவலை சொல்லுகிறார் நீ தர்மம் செய்யும் பொழுது எல்லாரையும் போல தாரை ஊதுவியாதே சில வேளைகளில் சில தர்மங்கள் எல்லாருக்கும் தெரியும்படி தான் வெளிப்படையாய் செய்ய முடியும் ஆனால் த இன்டென்ஷன் த ஆட்டிடியூட் நீ எல்லாருக்கும் தெரியணுங்கிறது உன் இன்டென்ஷனாக இருக்கக்கூடாது நீ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு என்ன அழகா ஆண்டோருடைய வாசனை சொல்லுது உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது சரி இதற்கு என்ன பலன் அடுத்த வசனம் சொல்லுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வேலையரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அந்தரங்கத்தில் சுபாவ மாற்றங்கள் வரும்பொழுது கிறிஸ்து அதற்கும் பலன் கொடுக்கிறார் அந்தரங்கத்தில் பரிசுத்தம் அடையும் பொழுது அதற்கு பலன் உண்டு இங்கே அந்தரங்கமாய் தர்மம் செய்ய வேண்டுமா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் இதுதான் நீங்கள் கை கொடுத்து தூக்கி விடுகிற காலம் இந்த நாட்கள் தான் பிறருக்கு நீங்கள் உதவி செய்கிற ஒரு காலம் உங்களை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற நாட்கள் இதுதான் உங்கள் தர்மம் அந்தரங்கமாய் இருக்க கடவுது வெளியரங்கமாய் ஆண்டவர் எப்படி பலன் கொடுக்கிறார் என்று சில வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி நான்கிலே வார் இறைத்து அடைவார் உண்டு வாரி இறைத்தவர்கள் விருத்தி அடைவார்களாம் பதினொன்று இருபத்தி ஐந்திலே உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வேதம் சொல்கிறது பத்தொன்பது பதினேழிலே ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழிலே தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான் என்று சொல்லியிருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டிலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் அவனை கர்த்தர் விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பனிரெண்டு ஒன்பதிலே வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறது லூக்கா பதினான்கு பதினான்குலே நீங்கள் இந்த பூமியில எல்லாம் செய்யும் பொழுது

உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார் நீங்கள் தாய்ச்சியடைய மாட்டீர்கள் தீங்கு நாளில் விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் உயிர்த்தெழுதலில் பங்கு கிடைக்கும் இதுதான் அந்தரங்கமாய் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் ஆரம்ப நாட்களிலே நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மருத்துவ பணி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கெல்லாம் ஏழை மக்களாயிருப்பார்கள் அப்பொழுது எனக்கு அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஆசையாக இருக்கும் நான் என்ன செய்வேன் இந்த பெண்கள் ஐக்கியத்தில் இருக்கிற சகோதரிகளிடத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தாத பழைய வஸ்திரங்கள் இருந்தால் தயவு செய்து கொடுங்கள் என்று எல்லாரிடத்திலும் வாங்குவேன் சில வேளைகளில் வாங்கி மூட்டை மூட்டையாய் வீட்டில் வைத்திருக்கும் பொழுது என் வீட்டில் இருக்கிற சில பிள்ளைகள் அன்பாய் கேட்பார்கள் ஏன் அக்கா இவ்வளோ வாங்கி வீட்டில் வைக்கிறீங்க பழைய துணியெல்லாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதன் மேன்மை அவர்களுக்கு தெரியாது வாங்கி சேர்த்து வைத்த அந்த வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஏழை ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன் என்னால் ஏன்ற அளவுக்கு ஒரு சிலருக்கு புதிதாய் வாங்கி கொடுப்பேன் ஆனால் நல்ல வஸ்திரங்களை மற்றவர்கள் பயன்படுத்தாதவர்களை கேட்பதற்கு நான் வெட்கப்படவே மாட்டேன் அது எனக்கு வெட்கமாகவே தோன்றாது ஏனெனில் நான் கொடுத்துவிட்டு விட்டு அடுத்த நாள் அந்த தாய் அந்த தகப்பன் அந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் பின்பு நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்பா இதே போல் அந்த திக்கற்ற மக்களுக்கு நான் பழைய வஸ்திரம் கொடுக்கக்கூடாது ஏனெனில் அதை கொடுக்குற ஒரு சிலர் பத்து துணிகள் கொடுப்பார்கள் என்றால் அது ரெண்டு துணிதான் நல்லாயிருக்கும் மீது எட்டும் அவர்கள் போட்டு பழையதாய் மாறி உபயோகப்படுத்தவே முடியாத அளவுக்கு இருக்கும் எனக்கு அதை பிரித்து பார்க்கும் பொழுது மனமெல்லாம் உடையும் ஐயோ நான் ஏழைகளுக்காய் கேட்டேன் இப்படி கொடுத்திருக்கிறார்களே என்று விசனப்பட்ட நேரங்கள் உண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் நான் இதையெல்லாம் கொடுக்கக்கூடாது நான் புதிதாய் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் என் அன்பான நண்பர்கள் குடும்பத்தார் உறவினர் இடத்தில் பேசின பொழுது எல்லாரும் மனம் உவந்து அந்த ஊழியத்தை தாங்குவதற்கு முன் வந்தார்கள் அப்படித்தான் விடோஸ்கேர் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தோம் அந்த ஸ்லம் பகுதியில் உள்ள மக்களுக்கு புது வஸ்திரங்களை ஒரு வருஷம் கிறிஸ்மஸ் நாட்களில் கொடுக்க ஆரம்பித்தோம் ஒரு இருபது பேர் தான் முதல் முறையாய் வந்து வாங்கினார்கள் இது நடந்து பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு முன்பாக அதன் பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஏழை விதவிகளுக்கு புதிய வஸ்திரங்களை கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர்கள் உடுத்தி அதை சந்தோஷப்படுவதை பார்க்கும் பொழுது பெரிய சந்தோஷம் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் நானூறு விதவை பெண்களுக்கு புது வஸ்திரம் கொடுக்க ஆண்டோர் உதவி செய்தார் திரும்பி பார்க்கிறேன் இருதயத்தில் நாம் விரும்பினால் தேவன் வழிகளை திறப்பார் உங்களிடத்தில் இல்லாததினால் அல்ல உங்களிடத்தில் இருப்பவைகளை முதலில் எடுத்து கொடுங்கள் இன்னும் கொடுப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார் வசனம் சொல்கிறது அந்தரங்கத்தில் நீ தர்மம் செய்யும் பொழுது வெளியரங்கமாய் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உன் வாழ்வில் வந்து நிறைவேறும் ஹால லூயா மூன்றாவதாக அதே வேத பகுதியில் பிதா அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது ஆறாவது வசனம் வாசியுங்கள் நீயோ ஜபம் பண்ணும் உன் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அந்தரங்க பரிசுத்தத்தை பார்க்கிறார் என்று சொன்னேன் அந்தரங்க தர்மத்தை பார்க்கிறார் என்று சொன்னேன் இங்கே அந்தரங்க ஜெபத்தை பார்க்கிறார் ஆண்டவர் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டு என்று சொன்னார் இது ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் வித் அ கிரியேட்டர் ஜெபம் என்பது உங்களை சிருஷ்டித்த ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவு ஆகவே தான் நான் பலவேளை சகோதரிகளுக்கு சொல்லுவேன் நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் எவ்வளோ நேரம் ஜபிக்கிறீர்கள் எப்படி ஜபிக்கிறீர்கள் என்று வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்லுவேன் நீங்கள் மூன்று மணி நேரம் ஜபிக்கிறீர்கள் என்றால் நான் மூணு மணி நேரம் ஜபிக்கிறேன் நாலு மணி நேரம் ஜபிக்கிறேன்னு வெளியே சொல்லக்கூடாது அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்தரங்க உறவு எப்படியெல்லாம் அழுது ஜபித்தீர்கள் எப்படியெல்லாம் போராடி ஜபித்தீர்கள் அதையெல்லாம் விளக்கக்கூடாது அப்படி விளக்கினால் பூமியிலே பலன் வந்துவிடுமாம் ஏனெனில் ஆண்டவர் சொன்னார் மாயக்காரராகி இந்த பரிசெயர்கள் வீதியின் சந்திகளில் நின்று பொது இடங்களில் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று சொல்லுகிறேன் அப்படி என்றால் வெளியே சொல்லிட்டா பலன் பூமியிலே வந்துடுது அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களில் அந்த பரிசெய்ய சதுசைய மார்க்கத்தார் வெளியே ரிலீஜியனை எக்ஸ்போஸ் பண்ணுவார்கள் ஆனால் உள்ளே அவருடைய வாழ்க்கை திருக்குள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அந்த இடத்துல நீண்ட நேரம் ஜபம் பண்ணுகிறார்கள் விதவைகளின் வீட்டை பட்சித்து போடுகிறார்கள் என்று எனக்கு ஆரம்பத்தில் அந்த வசனம் புரியலை அப்புறம் தான் புரிஞ்சது நாற்சந்திகளில் போய் நின்று அவர்கள் ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுவாங்களாம் அந்த ஊர்ல இருக்கிற ஏழை விதவை அந்த பகுதி வழியாய் கடந்து போகும்போது ஐயோ இவர் இவ்வளோ பெரிய பரிசுத்தவான் என்று நினைத்து விட்டு தன் நிலத்தை விற்கதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கும் பொழுது இந்த மனுஷர் ஜோம் பண்ணுறாரே அவர்கிட்ட போய் இந்த நிலத்தை கொடுப்போம் அவர் நமக்கு நல்ல விலைக்கு கொடுப்பார் என்று போய் பேசும் பொழுது அடிமட்ட விலைக்கு பேசி விதவைகளின் நிலங்களை கொள்ளையிடுவார்களாம் அதான் ஆண்டவர் சொல்வார் பார்வைக்கு நீண்ட நேரம் ஜபம் பண்ணிவிட்டு விதவைகளின் நிலங்களை அபகரிக்கிறார்கள் என்று வெளியே காட்டுவது ஒன்று உள்ளே வேறொன்று நாம் இப்பொழுது பொதுவாக இப்படி இணையதளம் தொலைக்காட்சியில் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அதை நான் சொல்லவில்லை அது எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் ஆனால் அந்தரங்கத்தில் ஒரு ஜெபம் இருக்கிறதே அது தேவனுக்கும் உங்களுக்கும் மாத்திரம் இருக்க வேண்டும் அது ஒரு உறவு பல வேளைகளிலே ஆண்டவருக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறோம் வி ஷுட் நாட் ப்ரிஸ்கிரைப்

ஆகவே தான் ஜெபிக்க உட்காரம் முன்பதாக ஆண்டவரே இன்னைக்கு நான் எதுக்கு ஜெபிக்கணும் என் உள்ளத்தில் பாரப்படுத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னத்திற்காக ஜபிக்க வேண்டும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஜபிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்துக்கு தான் இன்றைக்கி பாரப்பட்டு ஜபிக்கிறீங்கன்னா ஜெபிச்சு முடிச்சுட்டு வந்துடுங்க அதுதான் தெய்வ சித்தப்படியான ஜபம் அது உறவை வளர்க்கும் ஆண்டவரோடு நெருக்கத்தை கூட்டி தரும் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா சகோதரி சகோதரனே உங்கள் அந்தரங்க ஜப வாழ்வு எப்படி இருக்கிறது நீங்கள் எத்தனையோ வருஷம் விசுவாசி ஆனால் இன்னும் பத்து நிமிஷம் ஐந்து நிமிஷம் ஜபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தயவு செய்து உங்கள் ஜப வாழ்க்கையை மாற்றுங்க உங்கள் ப்ரேயர் பேட்டனை கொஞ்சம் மாற்றுங்க ட்ரை டு ப்ரே மோர் பத்து நிமிஷம் ஜபிக்கிறவங்க கூட பத்து நிமிஷம் ஜபிச்சு பாருங்கள் இருபது நிமிஷம் ஜபிக்கிறவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் ஜபிச்சு பாருங்க அரை மணி நேரம் ஜபிக்கிறவர்கள் இன்னும் ஒரு பதினைந்து நிமிஷம் ஜெபித்து பாருங்கள் ஒரே நேரத்துல உங்களால ஒரு மணி நேரம் ஜபிக்க முடியலன்னா நேரத்தை பங்கிட்டு கொள்ளுங்கள் காலையில் பதினைந்து நிமிஷம் மதியம் பதினைந்து நிமிஷம் மாலையில் பதினைந்து நிமிஷம் இரவில் பதினைந்து நிமிஷம் எப்படியாவது ஆண்டவரை நெருங்கி சேர வேண்டும் ஜபிக்க ஜபிக்க ஜெபிக்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு இருக்கிறதை அது பலப்படும் அது ஸ்திரப்படும் அதுதான் வெள்ளியரங்கமான பலனை கொண்டு வரும் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெள்ளியரங்கமாய் பலன் கொடுக்கிறவரா பிரசங்கி எழுதும் பொழுது சொல்லுவார் தேவ சமூகத்தில் போகும் பொழுது உன் வார்த்தைகள் இருப்பதாக சில வேளைகளில் ஸ்திரீகள் ஜபிக்கும் பொழுது கவனித்திருக்கிறேன் என்னவெல்லாமோ சொல்லி கடைசில பாயிண்ட் வருவாங்க அப்படி அல்ல உங்கள் ப்ரேயர் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டும் ஒரு பிள்ளை சுகவீனமாகி விட்டது வயல்வெளியில் இருந்த அந்த பிள்ளையை தகப்பன் தாயின் இடத்தில் அனுப்பி விடுகிறான் பிள்ளை வந்து தாயின் மடியிலே படுத்துவிட்டு என் தலை நோகிறது என் தலை நோகிறது என்று சொல்லுகிறது அவ்வளோதான் பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தலை நோகிறது என் தலை நோகிறது ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே இந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம் அந்த பிள்ளை அம்மா நான் அப்பாவோடு கூட வயல்வெளிக்கு போனேனா அங்கே அதிக நேரம் வெயிலில் நின்றிருந்தேனா வெயில் என் மேல் பட்டது என்னால் தாங்க முடியவில்லை அப்பாவை என் நிழலில் கொண்டு விடுங்கள் என்று சொன்னேன் அப்பா என்னை இதெல்லாம் சொல்லலை பிள்ளை அம்மா என் தலை நோகிறது என் தலை நோகிறது ஆண்டவருக்கு உங்கள் வேதனை தெரியும் ஆண்டவருக்கு உங்களுடைய பாரங்கள் தெரியும் ஆத்மார்த்தமான அன்போடு கூட வந்து நின்று அப்பா என்று ஒரு வார்த்தை கூப்பிட்டாலே உங்க தேவைகளை சொல்லலன்னா கூட அந்த அப்பா என்ற ஒரு வார்த்தைக்கு அவர் பதில் கொடுக்கிறவர் இதுதான் உறவு இந்த உறவைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த உறவை நாடித்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது மலைகளுக்கு செல்வார் ஒலியோ மலைக்கு சென்று ஜபிக்க செல்வார் வெளியே சென்று ஜபிக்க செல்வார் ஏன் தெரியுமா உறவு உங்கள் ஜபம் உறவாய் மாறட்டும் அது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை போல இருக்கக்கூடாது அது உறவாக மாறும் பொழுது ஆச்சரியமான பதில்களை ஆண்டவர் கொண்டு வருவார் உங்கள் பிள்ளைக்காய் ஜபிக்கிறீர்களா அந்த பிள்ளையுடைய கெட்ட குணங்களையெல்லாம் ஆண்டவருக்கு நீங்கள் விவரிக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஐயோ என் மகள் இப்படி செய்கிறாள் என் மகன் இப்படி செய்கிறான் இந்த நேரத்தில் கூட ஜபிக்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே ஒரே ஒரு தொடுதல் போதுப்பா உங்கள் ஒரு தொடுதலுக்காக தான்ப்பா நான் எதிர்பார்க்குறேன் இப்படி ஜெபிச்சு பாருங்க இன்னைக்கு அநேக வீடுகளிலே வீடுகளுக்குள் பிரச்சனை பல சகோதரிகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயோ லாக்டவுன் நாட்களில் வீட்டுக்குள்ள பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிற உரையாடல்கள் விவாகரத்துக்கு நேரம் எங்களை தள்ளுதுன்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா அங்கே கூடி இருக்கிற நேரங்களிலே பிசாசு கிரிய செய்கிறான் நீங்கள் போய் உங்கள் கணவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் ஆண்டவற்றை விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே உம்முடைய ஆணிகள் கடாவப்பட்ட கரத்தை அவர் மேலே வச்சிருங்க ஆண்டவரே அவரை உணர்த்திருங்க ஆண்டவரே அவருக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்துருங்க ஆண்டவரே மனம் திரும்பதில் தாங்கப்பா இருதயத்துக்குள்ள கிரியை செய்ங்கப்பா இவ்வளோ ஜபிச்சா போதும் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் என்ன நோக்கத்தோடு ஜபிக்கிறீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தி ஜபிக்கிறீங்க அந்த ரங்கத்தில் பிதா வெளிய பலன் அளிப்பார் சில வேளையில் ஜபிக்கவே முடியாது அமைதியை அமர்ந்து கண்களிலிருந்து ஓடுகிற கண்ணீரை ஜபமாய் ஏற்றுக்கொள்வார் விடுகின்ற பெருமூச்சை ஜபமாய் ஏற்றுக்கொள்வார் அதை கூட ஜபமாய் ஏற்றுக்கொள்வார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு இருபத்தி ஆறாவது வசனம் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நீங்கள் அபிஷேகத்தை பெற்ற சகோதரனா சகோதரியா உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அவர் எப்படி ஜபிக்கிறாரா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட இதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும் துதிக்க வேண்டும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அதன் பிறகு தேவ பிரசனத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே நுழைகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை நிரப்பும் என்று கேட்க வேண்டும் ஆவியானவர் நிரப்பும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்குள் இருந்து அவர் வேண்டுதல் செய்வார் அன்றைக்கு எலியாவின் நாட்களிலே பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூடி வந்திருந்தார்கள் எலியா பாகால் தீர்க்க பார்த்து சொன்னார் நீங்கள் உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள் பதில் கொடுக்கிறாரா பார்ப்போம் என்று வேதம் சொல்லுகிறது காலையிலிருந்து மாலை வரைக்கும் கூப்பிட்டு கொண்டிருந்தார்களாம் என்ன கூப்பிட்டார்கள் பாகாலை உத்தரவு கொடு பாகாலை உத்தரவு கொடு உத்தரவு வந்ததா வேதம் சொல்லுகிறது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை என்று அதுதான் வீணான காரியங்களுக்கு கிடைக்கிற பலன் ஆனால் உங்களுக்கு கத்தாவே என்னை கேட்டருளும் என்னை கேட்டரில் அவ்வளோதான் எலியா செய்த ஜெபம் என்னை கேட்டருளும் தெய்வமே என்னை கேட்டரும் அது இருந்து வந்த வார்த்தை கேட்டாரா கேட்டார் மலையை கொடுத்தாரா கொடுத்தார் அக்னியை கொடுத்தாரா கொடுத்தார் அக்னி வந்து பட்சிட்டு போட்டது ஜெபத்துக்கு பதில் வந்தது வேதம் சொல்லுகிறது இருக்கிறது நிறுவ மூன்றாம் அதிகாரம் இருதான் வசனத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிக செய்கிறவர் இயேசாயி அறுபத்தஞ்சு இருபத்தி நாலில் நீங்க வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே பதில் கொடுப்பேன் இதே மத்தையில் ஆண்டு சொல்றார் உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் நீங்கள் வீண் வார்த்தைகளை அலப்புகிறதுனால் ஜபத்துக்கு பதில் வரும் என்று நினைக்காதருங்கள் ஜபம் என்பது உறவு அது ஆண்டவரோடு கூட பழகி ஒரு வார்த்தையே என்ற ஒரு நிச்சயத்துக்குள் கொண்டு வருகிற ஒரு உறவு தான் அந்தரங்க ஜப வாழ்வை இஸ் அ சீக்ரெட் ரிலிஜியன் இருதயத்திற்குள் மாற்றங்கள் சரி அந்தரங்க பரிசுத்தம் அந்தரங்க தான தர்மம் அந்தரங்க ஜபம் அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை ஜபத்தோடு கூட நான் இணைத்து விட விரும்புகிறேன் பதினேழு நீ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக நன்றாய் கவனியுங்கள் அந்தரங்க ஜபத்தில் ஒன்றுதான் அந்தரங்க உபவாசம் நான் இவ்வளவு நேரம் உபவாசிக்கிறேன் இவ்வளவு நாள் உப அதெல்லாம் சொல்லக்கூடாதான் ஆண்டவரே சொல்லிட்டார் நீ உபவாசிக்கும்போது போது மனுஷ் நான் இதில் கார்ப்பரேட் ஃபாஸ்டிங்கை நான் சொல்லலை சபையாய் கூடி நாற்பது நாட்கள் உபவாசிக்கிறோம் என்றால் நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதுவல்ல அந்தரங்கமாய் உபவாசிக்கும் பொழுது சில வேலைகளை குடும்பத்தாரிடத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதை மறைக்க முடியாது ஆனால் பிரகடனப்படுத்தும்படி இதை நான் சொல்றதுனால எல்லாரும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க எனக்கு ஒரு பெரிய கிரேடு கூடும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது வசனம் அழகா சொல்லுது நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படி உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு வெளியே தெரியக்கூடாது அந்த பிதா பார்க்கப் போகிறார் அந்த பிதா உபவாசிக்கிறதை கண்ணோக்கப் போகிறார் அன்றைக்கு பர்சுத்தவான்கள் எல்லாம் அப்படித்தான் உபவாசித்து அழுதார்கள் எஸ்ரா அப்படித்தான் உபவாசித்தார் நெகேமியா அப்படித்தான் உபவாசித்தார் அதே போலதான் தானியில் உபவாசித்தார் பேதுரு பவுல் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்தார்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள் அந்தரங்க உபவாசம் வெளியரங்கமான பாதிலை கொண்டு வரும் இந்த நாட்களில் எவ்வளவோ கண்ணீர் வடித்து ஜபிக்கிறீர்கள் அல்லவா என் ஜபத்திற்கு பதிலே வரவில்லை என்று கலங்கி நிற்கிற சகோதரனே சகோதரியே உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் நிச்சயமான பதில் வரும் நிச்சயமாய் தேவன் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு ஆச்சரியமான பதில்களை கொண்டு வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே அதிகாரத்தில் இன்னொரு அந்தரங்க காரியத்தை குறித்து இயேசு பேசியிருக்கிறார் வாசிக்கலாம் பத்தொன்பதாவது வசனம் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை அது எப்படி பூமியில் உள்ள பேங்க்ல போய் மணியை டெபாசிட் பண்ணிட்டு பாஸ்புக்ல என்ட்ரி போட்டா எவ்வளவு டெபாசிட் பண்ணோன்னு தெரியும் இல்லை என்றால் ஆன்லைன்ல பார்க்கலாம் எவ்வளவு போட்டோம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது பரலோகத்தில் எப்படி பொக்கிஷம் சேர்க்கிறது பரலோகத்தில் எனக்கு என்ன பொக்கிஷம் இருக்குதுன்னு எப்படி தெரியும் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை நீங்க பரலோகத்துல சேர்த்து வையுங்க பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கிறதுக்கு பைபிள் பல வழிகளை சொல்லுது அதுல ஒரு வழி மத்தை பத்தொன்பது இருபத்தி ஓராவது வசனத்தை வாசியுங்கள் பல வழிகள் இருக்கிறது அதில் ஒரு வழியைத்தான் சொல்லுகிறேன் பத்தொன்பது இருபத்தி ஒன்று அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பிடிஞ்சு உலகத்தில் எல்லா ஐஸ்வரியவான்களையும் உங்கள் சொத்தை வித்துட்டு ஏழைக்கு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை அவனுக்கு தன்னுடைய பொக்கிஷத்தின் மேல் மனம் இருந்தது ஆகவே ஆண்டவர் சொன்னார் உன் மனசு அது மேல இருக்குல்ல உன் மனசு அதுலேருந்து எடு உன் மனசை பரலோகத்தின் காரியத்தில் வை சொத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுன்றார் இன்றைக்கு அப்படி விற்க சொன்னா பூமியில் ஒவ்வொருத்தரும் சொத்தை விற்றுட்டு யாரும் ஏழைகளுக்கு கொடுப்பாங்க ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க உங்க மனசு பரலோகத்துக்கு மேலே இருக்கணும் உங்கள் நேரங்களை பரலோக காரியத்துக்கு செலவழிக்கணும் உங்கள் பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்துக்கு செலவழிக்கணும் உங்களுடைய பலனை பரலோகத்துக்கு செலவழிக்கணும் உங்கள் தாளந்துகள் வாலிபனே உங்களுக்கு பேசுகிறேன் உனக்கு எவ்வளோ தாளந்துகள் ஆண்டர் கொடுத்துருக்காரு உனக்கு எவ்வளோ திறமைகளை கொடுத்துருக்காரு ஆனால் உன் திறமை உன் தாளந்து எல்லாம் உலகத்துக்கு தான் பயன்படுது இந்த லாக்டவுன் டேஸில் என்ன செய்யணும் தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாய் நீ யோசிக்கலாமே ஆண்டவருக்காக எதையாகவும் செய்யலாமே ஒன்றுமே செய்ய முடியலனா கூட இந்த டேஸில் உட்காந்து பைபிளை ஒரு தடவை படித்து முடிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கலாமே வாலிப மகளே உனக்கு கூட அப்படித்தான் எசுப்பாவுக்காக எதாவது செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் ஒன்று செய்ய முடியும் நீ வேதத்தை படிக்க முடியும் ஒரு அழகான கலர் ஸ்கெட்ச் பென்னு மார்க்கர் ஸ்கேல் பென்சில் நோட் புக் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு பத்து அதிகாரத்தை படி இது வரைக்கும் உனக்கு சங்கீதமும் நீதிமொழிகளும் தான் தெரியும் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது ரீட் எத்தனை ஸ்டடி பைபிள் இருக்குது ஆன்லைனில் நீங்கள் ஸ்டடி பைபிளை பார்த்து காரியங்களை கற்றுக்கொள்ளலாமே நீ வேற ஒன்றும் செய்யலைனா கூட ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பரலோக ராஜ்யத்துக்கு என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாமே பரலோகத்தில் சொத்தாய் உங்களுக்கு சேர்த்து வைக்கப்படும் நான் என் பதினெட்டாவது வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு தீர்மானம் எடுத்தேன் ஆண்டவரே வாழ்ந்தால் ஒரே ஒரு வாழ்க்கை அது உங்களுக்காக தான் ஆண்டவரே வாழணும் இந்த படிப்பு இன்னும் நான் மேலே படிச்சு இன்னும் சம்பாதிச்சு அப்படியெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே ஒரே ஒரு ஜீவன் ஒரு முறை தானே ஒரு தானே வாழப் போகிறேன் ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுக்காக என்று சொல்லிதான் ஆண்டவருடைய முழு நேர பணிக்கு என்னை அர்ப்பணித்தேன் இன்றைக்கு திரும்பி பார்க்கிறேன் என் முடிவு என் தீர்மானம் ஒருவேளை அந்த நாட்களில் எல்லாருக்கும் அற்பமாக தோன்றுச்சு ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்த்தால் பரலோகத்தில் எனக்கு ரொம்ப பொக்கிஷம் இருக்குது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு பூலோகத்தில் பொக்கிஷங்கள் இருக்கிறதோ இல்லையோ பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன் என்ற உறுதி எனக்கு உண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டேஸில் டேர்ன் யுவர் மைண்ட் உங்கள் மைண்டை திருப்புங்க உங்கள் சிந்தையை திருப்புங்க போதும் ஆண்டவரே பூமிக்காக வாழ்ந்தது போதும் பூமியில் சேர்த்தது போதும் பூமியில் பல நான் செலவழித்தது போதும் இனிமேல் உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்களா அந்த பிள்ளைகளுக்கு உட்காந்து வசனத்தை கற்றுக்கொடுங்க ஆவிக்குரிய பாடல்களை கற்றுக்கொடுங்க அந்த பிள்ளைங்களை ஆண்டவருக்காக உருவாக்குங்க எதுவுமே செய்ய முடியல போர் அடிக்குதுன்னு சொல்லாதீங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து அந்த பிள்ளைகளோடு ஜோம் பண்ணுங்கள் வசனத்தை சொல்லுங்கள் வசனத்தை படிக்க வைங்க நல்ல காரியங்களை கற்றுக்கொடுங்க ஒரு தாய் எனக்கு ஃபோன் பண்ணினார்கள் அவர்கள் ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்த ஒரு அன்பான சகோதரி அவர்கள் சொன்னார்கள் தினமும் என் மகளோடு நான் ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன் என்று சொன்னார் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது அழகாய் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி நானும் என் மகளும் ஜபிக்கிறோம் தினமும் அதன் பிறகு குடும்பமாய் ஜபிக்கிறோம் என்றார் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது பாருங்கள் ஒருவேளை உங்கள் பிஸிய ஸ்கெடியூலில் உங்கள் பிள்ளைங்களோட ஜோம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாத இருந்திருக்கலாம் பட் இந்த டேஸில் ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலியுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ ப்ளீஸ் நேரங்களை வீணாக்காது செய்ங்க பரலோகத்தில் அந்தரங்க ரங்க இருக்குது இங்கே பூமியில் உள்ள லாக்கரில் உங்கள் ஜுவல்ஸு உங்கள் பத்திரம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் பூமியில் ஏசு வந்துட்டார்னா எல்லாம் அங்கே தான் இருக்கும் ஆனால் பரலோகத்தில் அங்கே ஒரு லாக்கர் இருக்குது அங்கே உங்களுக்கு பொக்கிஷை சேரணும் உங்களுக்கு அங்கே பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸாக இருக்கக்கூடாது அங்கே உங்களுடைய கணக்கை பார்க்கும் பொழுது அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது இன்றைக்காவது தீர்மானம் பண்ணி தேவனே பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கும்படி அந்தரங்க பொக்கிஷம் அங்கே இருக்குதாண்டவரே அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க என்று நீங்கள் கேட்க வேண்டும் கழுகு உயர பறக்குமா த ஈகிள் இட்ஸ் சோர்ஸ் அப்வேர்டு பட் ஆல்வேஸ் லுக்ஸ் டவுன்வர்டு மேலே பறக்கிற கழுகு மேலேயே பறக்கலாம் தானே தனக்கு இற வேணுங்கன்னா கீழே தான் வந்து இறைய தேடுமா இன்னைக்கு பல விசுவாசிகளுடைய வாழ்க்கை இப்படி தான் உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த உயரத்திலே சாதிக்காமல் இன்னும் கீழே பூமிக்குரிய காரியம் மண்ணுக்கெடுத்த காரியம் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது கத்திரவங்களை உன்னதத்தில் வைத்திருப்பார் என்றால் அந்த உன்னத வாழ்க்கையை பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவர்களை நோக்கி பார்க்க தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த நாட்களில் இசையா பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கறதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க இந்த புவி வாழ்வு நிலையற்றது ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை கூப்பிட்டா கூட போயிடணும் கடந்த வாரத்தில் ஒரு அருமையான மருத்துவரை குறித்து கேள்விப்பட்டேன் பிரபலமான ஒரு மருத்துவர் திடீரென்று இழாவாயது மாரடைப்பில் மறித்து போனார் அது என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது எத்தனையோ பிணியாளிகளை சுகமாக்கி அந்த இளம் வாலிபன் திடீரென்று மாரடைப்பில் மறித்து போனார் ஆண்டவரே வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை யாராவது நினைச்சோமா இப்படிப்பட்ட ஒரு கொரோனா வைரஸ் வந்து லட்சங்களை கொண்டு போகும் என்று எவருமே நினைக்கவில்லை சகோதரனே சகோதரியே பூமியில ஒவ்வொரு நாளும் வாழுகிறோம் என்றால் அது ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் அதுதான் மேன்மை அந்த மேன்மையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக அந்தரங்க வெற்றி வாழ்வு ஒன்று இருக்குது பைபிள் சொல்லுது மற்றையோ ஏழாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வாசிக்கலாம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக சரி இங்கே ரெண்டு வழி சொல்லி இருக்குது ரொம்ப ப்ராட்வே ஹைவே மாதிரி அது விசாலமும் விரிவும் விசாலம் அதை பார்த்தா யாருமே ஈஸியாக போயிடலாம் ஒரு முறை ஒரு கூட்டத்திற்கு நான் போகும்பொழுது நானே தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு போனேன் அப்போ நான் அவர்களிடத்தில் கேட்டேன் எனக்கு கரெக்டாக அந்த லேண்ட்மார்க் சொல்லுங்கள் அப்போது அவர்கள் ஒரு லேண்ட்மார்க் சொன்னார்கள் ஹைவேயில் போகும்பொழுது அந்த சைட் ட்ராக்கை சரியாக நான் கவனிக்கலை சரி எல்லா வாகனம் போகிறோமா என் நேராக போயிட்டு நான் போய் பல கிலோமீட்டர் திரும்பி வந்து அதுக்கு பிறகு அவங்க சொன்ன லேண்ட்மார்க்கை கண்டுபிடிச்சி போனேன் ஏன்னா அவங்க சொன்ன லேண்ட்மார்க்கு சிக்னிஃபிகண்ட்டாகவே இல்லை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருசாக இருந்த அந்த ஹைவே தான் தெரிஞ்சுது இன்னைக்கு உலகம் எந்த வழியில் போகுது தெரியுமா பெருசாக தெரியுதே ஹைவே அதைத்தான் உலகம் விரும்புகிறது உலகத்தின் நாகரிகங்கள் உலகத்தின் ஆசா பாசங்கள் உலக மக்களுடைய விருப்பம் வாஞ்சை எல்லாம் அந்த ஹைவேயை தான் பார்க்குது ஆனால் இங்கே ஒரு வழி இருக்குது அந்த வழியை பற்றி பைபிள் சொல்லி இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலம் இது இடுக்கம் நீங்கள் எந்த வழியை சூஸ் பண்ண போறீங்க எந்த வழியை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் அந்தரங்கமாக இருக்கிற மாதிரி சீக்கிரட்டாக இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற அந்த வழி தான் பரலோகத்துக்கு போகிற வழி பெருசாக இருக்குதே அது கேட்டுக்கு போகிற வழி நீங்கள் சூஸ் பண்ற வழி அந்த அந்தரங்க வழியை தெரிந்தெடுத்து கொள்ளணும் அது ஏசு ராஜா சொல்லுகிற வழி கூவி கூவி ஜனங்களை அழைக்கிறார் அது மனம் திரும்புதலின் பாதை அது பரிசுத்த பாதை அந்த வழியை சூஸ் பண்ணிட்டா நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க அது இடுக்கம் அது நெருக்கம் விரும்பினது போல நடக்க முடியாது சில வேளைகள் குனிய வேண்டும் சில வேளைகள் தவழ்ந்து போக வேண்டும் விரும்பின மாதிரி நடக்க முடியாது இந்த வழி இருக்குதே மனம் போல வாழலாம் எப்படியும் வாழலாம் எத்தனை பேரோடும் வாழலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே ஒரு லைஃப் அதுதான் இந்த விசாலமான வழி அந்த இடுக்கமான வழி உங்களை பரலோகத்திற்கு கொண்டு சொல்லும் அந்த வழியை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் பரலோகத்தில் நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்நாளெல்லாம் இடுக்கம் நெருக்கம் குனிந்து தவழ்ந்து நிமிர்ந்து ஒடுங்கி இப்படிலாம் வாழ்ந்தா கூட திடீர்னு ஒரு பெரிய வாசல் திறக்கும் பார்த்தால் அது பரலோகம் மகிமையாக இருக்கும் அந்த சர்ப்ரைஸ்க்காக தான் இந்த பூமியில் எல்லா கஷ்டமும் படுகின்றோம் இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள் இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அந்தரங்க பொக்கிஷத்தை குறித்து தியானித்த நம்ம ஒரு அந்தரங்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை அதுதான் இடுக்கமான வழி ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் அதாவது ஒரு வீட்டை கட்டும் பொழுது முதலாவது ஒரு கார்னர் ஸ்டோன் வைப்பார்கள் இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாக நம்ம தேசத்திலலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கு மேலே ஒவ்வொரு கல்லையும் வைக்கிறோமே மனம் போல கல்லை வைக்க முடியாது பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு கல்லும் காட்ஸ் வில் நீங்கள் உங்கள் வீட்டை கட்டுறீங்க வாழ்க்கையை கட்டுறீங்க அந்த இரங்க வாழ்க்கை கட்டுறீங்க எதின்படி கட்டணும்னா நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக சொல்வேன் அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் கிறிஸ்துவா இருக்கணும் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசமாக இருக்கணும் கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கணும் அது வந்து அஸ்திபாரம் மறைஞ்சிருக்கும் வெளியே தெரியாது எல்லாரும் கட்டுறாங்க சிலர் மண்ணில் கட்டினாங்க சிலர் கற்பாறையில் கட்டினாங்க காற்று அடித்தது புயல் வந்தது மண்ணின் மேல் கட்டின வீடு விழுந்து போயிற்று கற்பாறையின் மேல் கட்டின வீடோ நிலைத்து நின்றது இடுக்கமான வழிதான் விரும்பினது மாதிரி வாழ முடியாது ஒவ்வொரு கல்லையும் வச்சு கட்டும் பொழுது அவர் சித்தம் அவர் சித்தம் அவர் வார்த்தை அவர் சித்தம் அவருடைய விருப்பம் அவருடைய வார்த்தை அதான் சொல்லிக் கொடுத்தார் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக ஐந்து காரியங்களை குறித்து உங்களோட கூட பேசினேன் ஒன்று உங்களுக்கு அந்தரங்க பரிசுத்தம் அந்தரங்க குணநலன்கள் ரெண்டு அந்தரங்க தான தர்மம் அதை பார்க்கிற பிதா வெள்ளியரங்கமாய் பதில் கொடுக்கிறார் மூன்று அந்தரங்கமான ஜபம் அந்த அந்தரங்க உபவாசம் அதை பார்க்கிற தேவன் வெள்ளியரங்கமாய் பதில் கொடுப்பார் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலர் பல நாட்களாய் சில காரியங்களுக்காக ஆண்டவற்றை அழுது புலம்பி ஜபிச்சிட்டு இருக்கிறீங்க சகோதரி என் அன்பு சகோதரனே உங்கள் ஜபத்துக்கு ஆண்டவர் வெள்ளியரங்கமா சீக்கிரம் பதில் கொடுக்க போகிறார் யூ வில் சி காட்ஸ் மிராக்கல் ஒர்க்கிங் ஹேண்ட் இன் யோர் லைஃப் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை சீக்கிரம் பாப்பீங்க வழி திறக்கும் வாசல் திறக்கும் என்ன செய்வேன் என்று திகைத்திருக்கிற உங்களுக்கு ஏசு புது வழிகளை திறப்பார் தேசமெல்லாம் வேற மாதிரி நடந்து கொண்டிருந்தா கூட அந்தரங்கத்தில் அழுது ஜெபிக்கிற உங்களுக்கு வெளியரங்கமாய் தேவன் பதில் கொடுப்பார் அந்தரங்க பொக்கிஷங்கள் பரலோகத்தில் அங்க இருக்கிற சீக்ரெட் லாக்கர்ல உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க போதும் பூமியில வாழ்ந்தது போதும் பூமிக்காக உழைத்தது போதும் இந்த பூமிக்குரிய மேன்மைக்காக வாழ்ந்தது இனி ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்துவிடும் கடைசியாக அந்தரங்க ஜெயம் எப்படி கிடைக்கும் என்றால் அந்தரங்கத்தில் சின்னதா தோணுதே இடுக்கமாய் தோன்றுகிற அந்த பாதையில் அந்த வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது அந்த இடுக்கமான பாதையில் ஏசு சொன்னபடி ஏசுடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை கட்டும் பொழுது அந்தரங்கமாய் பார்க்கிறவர்கள் தேவன் வெளியரங்கமாய் ஜெயத்தை கொடுப்பார் என்ன ஜெயம் தெரியுமா மண் மேலே கட்டின வீடு விழுந்துச்சு கற்பாறையில் மேலே கட்டின வீடு நிலைத்து நின்றது நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை பைத்தியக்கார வாழ்க்கை அல்ல உலகம் உங்களை பரிகசிக்கலாம் கூட இருக்கிறவங்க கூட பரிகசிக்கலாம் என்ன பைபிள் பைபிள்னு சொல்லிட்டுருக்கிற என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவரா சோறு போடுவார் இப்படி எல்லாம் கேட்கிறவர்கள் உண்டு நான் சொல்கிறேன் அந்த வசனத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்வையும் வீட்டையும் கட்டும் பொழுது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் அதுதான் காட் உங்களுக்கு கொடுக்குற வெளியரங்கமான பதில் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஹாலை லூயா நன்றியோடு நாங்கள் உமை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுடைய ஜீவியத்தை நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர் அதற்காக எமக்கு நன்றி உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகும்படி மகிமையின் மேல் மகிமை அடையும்படி மறுரூபமாகும்படி எங்களுக்குள்ளாக நீர் மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா தானே வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னீங்களே ஒவ்வொருவருடைய இருதயமாகிய அந்த அந்தரங்க அந்த பகுதியிலே கத்தற்கிரிய சிங்கப்பா இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இந்த நாட்களில் தேவ ஜனங்கள் உடைய பிள்ளைகள் தங்கள் இருதயத்தை சீர்படுத்திக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியனர்களோடு கூட இடைப்படுகிறது ஸ்தோத்திரம் வெள்ளியரங்கமான பதிலை கைகளில் வைத்துக் கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா வெள்ளியரங்கமான பரிசை தேவன் கைகளில் வைத்துக் கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே அந்தரங்க ஆண்டவரே ஜீவியத்தில் பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே இருதயத்தில் சுத்தத்தை கொடுங்க இருதயத்தில் சாந்தத்தை கொடுங்க ஆண்டவரே நீதியின் மேல் பசி தாகத்தை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரை வெளியரங்கமாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்த பரிசுத்தமாக உதவி செய்யுங்க கண்களில் ஜெயம் இருதயத்தில் ஜெயம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கைய ஆண்டவரே கிருபையாய் தரும்படியாய் ஜபிக்கிறப்பா நன்றி ஆண்டவரே கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாய் அந்தரங்கமாய் உம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி செய்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்க

பூமியிலே சேர்த்தது போதும் பூமியிலே நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கென வாழ்ந்தது போதும் இனிமேல் இருக்கிற நாட்கள் இனிமேல் இருக்கிற பலன் இனிமேல் இருக்கிற தாளந்து இனிமேல் இருக்கிற எல்லா திறமைகளும் அந்த பரலோகத்திற்கு தான் ஆலை லூயா என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது அந்த நித்திய நம்பிக்கை இல்லாம இனிமேல் எனக்கு நித்திய நம்பிக்கை இல்லைன்னு சொல்வீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் மகனே இதுவரைக்கும் நீ விசாலமான வழியிலே ஓடினது போதும் இதுவரைக்கும் உன் மனம் போல

உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார் இந்த மூன்றே அதிகாரங்கள் மகிமையான காரியங்களை நமக்கு பேசி இருக்குது ஆகணும் ஒரு மனம் திரும்புதல் வந்தே ஆகணும் போது ஆண்டவரே மனம் போல வாழ்ந்ததெல்லாம் போதும் இனிமேல் அந்த பரலோகத்துக்காக பரலோக மேன்மைக்காக ஆண்டவரே அந்த குறுகிய வழியின் வழியே நெருக்கமும் இடுக்கமுமான அந்த வழியின் வழியே போவதற்கு என் விருப்பம் போல் வாழாமல் உம்முடைய வசனத்தின்படி வாழுகிற வழியை நான் தெரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே

மாற்றங்கள் வரும் வெளியரங்கமாய் மகா பெரிய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் கத்தருடைய புயம் உங்கள் வாழ்வில் வெளியரங்கமாகும் மாம்சமான யாவரின் கண்களும் அதை காணும்படி கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற இந்த பாதைகளுக்கு சீக்கிரத்தில் தேவன் ஒரு முடிவை கொண்டு வருவார் உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிற நெருக்கங்கள் புலம்பல்கள் கதறல்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார் என் அன்பு மகளே என் அன்பு சகோதரி அந்த ரங்கத்தில் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என் அன்பு சகோதரனை அந்த நீங்கள் புலம்புகிற ஒவ்வொரு புலம்பலையும் ஆண்டவர் வெளியரங்கமான பதிலை கொடுத்து மகிழ்ச்சியாய் மாற்றுவார் தேங்க்யூ அன்பின் ஆண்டவரை பிதாவே இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் நான் ஜபம் பண்ணுகிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கொண்டு நாட்கள் நன்றி வெளியரங்கமாய் உயர்த்துகிற ஒரு தேவன் வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் வெளியரங்கமாய் சாட்சியாக்குகிற ஒரு தேவன் உங்க பிள்ளைகளை சீக்கிரத்துல உயர்த்த போறதற்காய் நன்றி சீக்கிரத்துல சாட்சியாக்க போகிறதற்கை நன்றி தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தங்களை ஒப்பு கொடுத்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே முழுவதுமாய் மாறும்படி தங்களை விட்டு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்கிறேன் மீண்டும் இந்த முழு உலகத்தையும் கரத்திலே கொடுக்கிறோம் சீக்கிரத்துல ஒரு விடியலை கொண்டு வாங்கப்பா சீக்கிரத்துல மாற்றங்களை கொண்டு வாங்கப்பா சீக்கிரத்துல கிரியே செய்யுங்கப்பா உலகம் மறுபடியும் சமாதானமுள்ள உலகமாய் மாறட்டும் அப்பா எல்லாம் மதத்தவரும் எந்த மொழியினவரும் எந்த தேசத்தவர்களும் எல்லாரும் இணைந்து நாம் எல்லாரும் ஒரு ஆண்டருடைய பிள்ளைகள் என்று ஒரு மனமாய் வாழ்கிற நாட்களை அந்த சமாதான காலங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே தாழ்த்தியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பெரும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை